ஹே காய்ஸ், அப்கமிங் யமஹாவோட 150cc நேகஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பைக் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். R15ஓட பிளாட்ஃபார்ம்லேருந்து விக்ஷனார் அப்படிங்கிற ஒரு 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 150cc விக்ஷனாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா R15ஓட எக்ஸாக்ட் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா நேக்கிள் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போறாங்க. இந்த விக்ஷனாரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டர் டிசைன் மாதிரி தான் இருக்கும். 150cc நேக்கிள் ஸ்ட்ரீட் ஃபைட்டரா லான்ச் பண்ண போறாங்க. ஆனா MT15 வெர்ஷன் 2க்கு கீழே தான் வந்து இதை வந்து பொசிஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. R15ஓட இன்ஜின் இருந்தாலும் MT15 வெர்ஷன் 2க்கு கீழே பொசிஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட டிசைன் அட் த சேம் டைம் இந்த பைக்கோட ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா MT15 விட கம்மியாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இதை MT15 வெர்ஷன் 2க்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் கம்யூட்டர் பைக்கோட அந்த டிசைன் மாதிரி தான் விக்ஷனார் அப்படிங்கிற 150cc வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்டான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. VVA டெக்னாலஜி இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கில் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இந்தியாவில் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இதுதாங்க முக்கியம். கூடிய சீக்கிரம் 150,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 150,000 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக 180,000 அந்த ரேஞ்சில் ஆன்ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா 180,000 அப்படிங்கும்போது, ஸோ நமக்கு ஓரளவுக்கு MT15 மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஸோ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கால 19 horsepowerம் 14 Nm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இருக்கு. 6-speed கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 165 mm. சீட்டோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 795 mm பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 131 kg, 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான டைமென்ஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யமஹாவோட ஃப்ரேம்ஸ், அதாவது இந்த பைக்கில் உங்களுக்கு சேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன டயருங்க. நீங்கள் மற்ற யமஹா பைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் சின்னது, 90 bar 80 section tyre, rear la 130 bar 70 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 section tyre, rear la
அளவுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுக்க போகிறாங்க. எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் இருக்குது. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல பெஸ்ட்டான லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 55 km/L மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பைக் என்ன பொறுத்த வரைக்கும் 50 km/L தான் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் எக்ஸாக்டாக R15 இன்ஜின் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெஸ்ட்டான பைக்கை தான் இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 3 colors ஆஃபர் பண்ண போகிறாங்க. ரேசிங் ப்ளூ, ரெட் அண்ட் தென் பிளாக் அப்படிங்கிற 3 color ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. 150,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு நல்ல பைக்கை தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த பைக்லேயுமே எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சைட் ஸ்லிங் எக்ஸாஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஷீல்ட் எதுவும் கிடையாது, மீடியம் சைஸில் கூட கொடுக்கல. பட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்தியாவில் யமஹா என்ன பைக் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.